நம்ம சுற்றி எமர்ஜென்சி கிளினிக் இருக்கோ இல்லையோ, பியூட்டி பார்லர் அவ்வளோ இருக்குங்க. கூகுளில் பியூட்டி பார்லர் நியர் மீனு போட்டால் ஒரு 15-20 அவுட்லெட்டோட பேர் அல்பபேட்டிக் ஆர்டரில் வருது. இதில் மென்ஸ் பியூட்டி பார்லர் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீ பார்த்த ஒரு நாம எல்லாரும் அழகாக இருக்க விரும்புகிறோம். அதனாலேயே மென்னுக்கு நிறைய ஃபேஷியல்ஸ் இருக்குங்க. சூப்பர் ஜெட் ஃபேஷியல், ஆன்டி கிளாக் ஃபேஷியல், பம்ப்கின் ஃபேஷியல், கோல்டன் க்ளோ ப்ளீச், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆசை யாரை விட்டது? நானும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனால் வெட்டிக்கிட்டு சாவுங்கன்னு ஒரு போர்டு. ஐயோ, நம்மளல்ல, நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணேன், அது இங்கிலீஷில் தான் இருந்தது. கட் அண்ட் டைன்னு சலூன் பேர். இதோட அர்த்தம் ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங்கா. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்களேன். யார் சாமி, எங்கேருந்து வந்திருக்கான்? சத்தியமாக 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. சரிதான், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு நோட்டீஸ் போர்டை பார்த்தேங்க. இஃப் யூ டை ஹியர் காஃபின் இஸ் ஃப்ரீ. உடனே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். இங்கே நீ செத்தா சவப்பெட்டி ஃப்ரீ. ஐயோ, என்னடா இது, வம்பா இருக்கேன்னு கிட்ட போய் அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்தா அப்படியே டச் பண்ணி பார்த்தேங்க. ஐஎன்னு ஒரு ஸ்டிக்கர் அப்படியே வெளில வந்துருச்சு. காஃபி காஃபின் ஆயிடுச்சு. அந்த சலூன்காரரு அவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து ஒரு ஆஃபரை பண்ணி வச்சா நம்ம ஆளுங்க பாருங்கள் அதில் ஒரு விஷமம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேங்க, ஏன்னா நமது ஷார்ட்கட் இல்லை. இல்லை தம்பி, சொல்லுங்கள் சார். எல்லாம் அடர்த்தியாக இருக்கட்டும். ஆ, நீ பாட்டை ஷார்ட்டாக கட் பண்ண போகிற? ஆ, சரிங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியாக பண்ணிடலாம் சார். எனக்கு தெரிஞ்சு கசாப்பு கடைக்காரங்கிட்டையும் சலூன்காரங்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ டூல்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த பியூட்டிஃபிகேஷன் நல்லதா? ஏன், அதிகமாக சன்பாத் எடுத்தாலும் ஆபத்து தான். சமீபத்தில் ஒரு சம்பவம். சிரன் முராதுன்னு ஒரு பியூட்டிஷியன் பல்கேரியன் பீச்சில் சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா முகம் செவப்பாய் சின்னதா புண்ணு மாதிரி இருந்திருக்கு. அப்படியே விட்டுட்டாங்க. மறுநாள் பார்த்திருக்காங்க, பிளாஸ்டிக் ஃபேஸ் ஆயிருச்சாங்க. பியூட்டிஷியனுக்கே இந்த நிலைமைன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா அவங்க பார்க்குற கஸ்டமரோட நிலைமை என்ன? ஆக்சுவலாக சன்ஸ்கிரீன் போடாமல் டைரக்ட் சன்லைட்டில் அரை மணி நேரம் படுத்து தூங்கினதுனால தான் இந்த மாதிரி நிலைமையாக. அப்புறம் அந்த ஸ்கின்னெல்லாம் உதிர்ந்து போய் புது ஸ்கின் வந்து சரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் யோசிக்கிறதெல்லாம் இவ்வளோ தான். நம்ம ஊரில் 50 டிகிரி வெயிலில் மணிக்கணக்காக அலையிற நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சன்னோட பெரிய நெட்வொர்க்கில் இருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரத்திலிருந்து உதய சூரியன் வரைக்கும்